வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். முதல் வந்து மார்க் பண்ணிக்கணும். இது வந்து சாரீ பின் பண்ணுற சைடு. ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல, பாதியிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா முந்தானே வந்து மறைச்சிடும். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த கல் வந்து இந்த பக்கம் இருக்க மாதிரி வரும். இது அப்படியே வந்து கழுத்தை சுற்றி வரும். இந்த கல்லோட முடிவிலிருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். கேப் வந்து 1.25 இன்ச் வரைக்கும் வரணும். நான் மார்க் பண்ண இடத்துல இன்னொரு கல் வைக்கணும். இதிலிருந்து கரெக்டாக இன்னொரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு கல்லையும் வச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கழுத்தை சுற்றி வரையுமே மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த கல்லோட பேக் சைடில் க்ளூ போட்டுக்கணும். அடுத்ததையும் ஒட்டிடலாம். சென்டராக கொஞ்சம் நிறைய கம் வைக்கணும். இந்த மார்க்கோட ஸ்டார்டிங்கில் வச்சிடணும். இதை 4 கல் ஒட்டியாச்சு. இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் நடுவில் ஒரு எஸ் மாதிரி ஒரு வளைவு வரும். இந்த அளவுக்கு வரும். இதை வந்து நம்ம அளவு எடுத்து சின்ன சின்னதாக இதே ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். இது வந்து சாதா நார்மலான கத்திரிக்கோல்லையே கட் பண்ண வரும். எனக்கு வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்கிறதால நான் அப்படியே கம்லேயே வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஒயிட் கலர் பென்சிலில் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் வச்சுடணும். இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி வச்சாலே அழகாக கனெக்ட் பண்ணிடலாம். எல்லாம் விற்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். கை யூஸ் பண்ணால் ஒட்டிக்கும். ஊசி வச்சு கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஐ டைப் குந்தன் ஸ்டோன் வச்சு லீஃப் மாதிரி கொடுத்துடணும்.
கழுத்து அளவுக்கு ஒட்டியிருக்கேன். இங்கே வந்து சின்ன சின்னதாக வந்து மார்க் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து இந்த ஐ டைப் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நான் இதில் ஒட்டிடுறேன். இந்த கம் வந்து சில சமயம் வந்து கல்லுக்கும் மேலே வந்து சைட்லலாம் வந்து தெரிகிற மாதிரி இருந்தால் பயந்துக்க வேணாம். இது வந்து காஞ்சதுன்னா வந்து ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கரை மாதிரியெல்லாம் தெரியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதானா நார்மல் ப்ளவுஸில், காட்டன் ப்ளவுஸில் இல்லை பழைய ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு புது துணியில் செய்யலாம். அப்படியே இந்த மாதிரி கம் வெளியில் வரா மாதிரி இருந்தால் பயந்துக்க வேண்டாம், பெருசாக ஒன்றும் கரை ஏற்படாது. சின்ன கல்லெலாம் ஃபுல்லாக வச்சாச்சு, பார்க்க நல்லா கிராண்டாக இருக்குது. இப்போ கை சைடில் ஒட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்து சரிகைக்கு கேப் இருக்குது, சரிகை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதனால் வந்து இந்த மாதிரி பால் செயின் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். பேக் சைடுக்கும் சேர்த்து வரா மாதிரி எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரெட்டை வரியாக நான் ஒட்ட போகிறதால ஒரே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம், ரெண்டு செயின் கட் பண்ணிக்கலாம். தேவையானவங்க மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கம்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட முடியலனா பென்சிலில் மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு அப்புறமா ஒட்டி விடுங்க. ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ராவாக விட்டு ஒட்டி விடணும், அப்போ தான் பேக் சைடுக்கு ஒட்டுறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி நெருக்கமாக இன்னொரு லைன் போட்டுக்கணும். இன்னொரு செயினையும் நெருக்கமாக ஒட்டிடணும். கம் நல்லா ஆறின பிறகு பேக் சைடில் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பெரிய கல் வந்து செட் பண்ணிக்கலாம். சென்டரா முதல்ல ஒன்று ஒட்டிடணும். ஒட்டினதுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு கேப் விட்டு மற்றதையும் ஒட்டிடணும். நான் வந்து 3 கல் தான் இப்போ ஒட்ட முடியுது. இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு நான் அடுத்த கல் ஒட்டும்போது பேக் சைடில் தான் நான் ஒட்ட முடியும். ஸோ இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா, இது செட்டானதுக்கப்புறம் பேக் சைடில் நான் பண்ணிவிடுவேன். இப்போ கழுத்துக்கு கொடுத்துருக்க மாதிரி அதே மாதிரி கைக்கு கொடுத்தா வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. அதனால தான் கல்லை வந்து நான் மேல் நோக்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எஸ் மாதிரி போட்டாலும் நல்லா இருக்காது. நான் சென்டராக வந்து ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த வளைவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். அதே மாதிரி தான் புள்ளி வச்சால் தான் கரெக்டாக வளைக்க முடியும். செயின் வந்து அளவாக நான் கட் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவேன். இப்போ இந்த செயின் இதில் செட் பண்ணிடலாம். இது வந்து பொறுமையாக செய்கிற வேலை, செய்ய செய்ய நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். நம்மளுடைய ப்ளவுஸை நம்மளே செட் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைனில் எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த கீழ்க்கா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கல்லை ஒட்டிட்டு அப்புறம் மேலே செட் பண்ணணும்.
அப்பதான் கரெக்டான ஷேப் வரும். பேக் சைடுக்கு கொடுத்த மாதிரியே தான் சின்ன சின்னதாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த குந்தன் ஸ்டோன் தான் வந்து இதுலேயும் வைக்க போகிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ப்ளவுஸோட ஃபுல் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, கையிலையும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து ஒரு எல் ஷேப் நெக்கு, இந்த மாதிரி எல் ஷேப்பில் வரும். இந்த இடத்துல முந்தானி வரும்ன்றதால இதோட ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட மை நியூ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.